ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் தயாரித்த கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசியின் மனித சோதனைகள் நிறுத்தப்பட்டு உள்ள நிலையில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கோவேக்சின் அதன் மனித சோதனைகளின் முக்கியமான இரண்டாம் சோதனைக்குள் நுழைந்துள்ளது கடந்த ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்தியாவில் பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரித்த கோவேக்சின் என்ற கொரோனா தடுப்பூசியை மனிதர்களுக்கு சோதிக்க இந்திய மருத்துவ ஆய்வுக் கழகம் அனுமதி வழங்கியது இந்தியாவில் பனிரண்டு நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் தமிழகத்தில் சென்னை காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் எம் மருத்துவக் கல்லூரியில் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்தியா முழுவதும் நடத்திய சோதனையில் தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்கள் இருபத்தி எட்டு நாட்கள் கடந்து நலமுடன் இருப்பதால் இரண்டாம் கட்ட சோதனைக்கு செல்ல தகுதி பெற்றுள்ளது கோவாக்சின் மருந்து முதல் கட்டத்தில் பதினெட்டு வயது முதல் ஐம்பத்து ஐந்து வயதுடைய ஆரோக்கியமான தன்னார்வலர்கள் உடலில் கோவாக்சின் செலுத்தப்பட்டது இந்த நிலையில் இரண்டாம் கட்டத்தில் வயது வரம்பில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டு பனிரண்டு வயதுடைய இளம் பருவத்தினர் முதல் அறுபத்து ஐந்து வயது முதியவர்கள் வரை சோதனையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் முதற்கட்ட சோதனையில் எந்த பக்குவிளைவும் இல்லாத மருந்து என்று நிரூபிக்கப்பட்ட நிலையில் இரண்டாம் கட்ட சோதனையில் நோய் எதிர்பாற்றல் சோதனை செய்யப்பட உள்ளதும் இரண்டாம் கட்ட சோதனையில் தடுப்பூசி முதல் நாளிலும் பிறகு இருபத்தி எட்டாவது நாளிலும் இரண்டு முறை கொடுக்கப்படும் இந்த நிலையில் பாரத் பயோடெக் நிறுவனம் கோவாக்சின் விலங்குகளிடம் நடத்தப்பட்ட சோதனைகள் வெற்றிகரமாக இருப்பதாக அறிவித்துள்ளது